Now 12th maths exercise 3.1 question number 3. If alpha, beta and gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0, form a cubic equation whose ripple. Namma vandu in the equation node root alpha, beta, gamma. We want to form a new cubic equation. Pudusa oru vandu oru cubic equation form pandra. அது சப்டிவிஷன் மூணு சப்டிவிஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ரூட்ஸ் இருக்குது, அடுத்ததில் மூணு ரூட்டு, நெக்ஸ்ட்டில் வந்து மூணு ரூட் இருக்குது. நம்மளோட எய்ம் வந்து இப்போ கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணும். ஹியர் த சேம் ஒன் யூ ஆர் கிவன் ஒரு முப்படி சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா எனில் கீழ்காணும் மூலங்களை கொண்டு முப்படி சமன்பாடுகளை உருவாக்குக. ஸோ இப்போ இதில் வந்து கிவன் ஆல்ஃபா, பீட்டா, காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இதனுடைய மூலங்கள் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்படி இருந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏ என்ன, ஏ வந்து 2, பி 3, சி வந்து 4. ஸோ சிக்மா 1, சிக்மா 2, சிக்மா 3 தேவை இல்லையா. இது நம்ம அழிக்க வேண்டாம், ஏன்னா ஒவ்வொரு சமுக்குமே தேவை. சிக்மா 1னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, சிக்மா 2னா ஆல்ஃபா, பீட்டா, அடுத்து என்ன வரும், பீட்டா, காமா, தென் நெக்ஸ்ட்டு காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு தென் சிக்மா 3 ஆல்ஃபா, பீட்டா, காமா இல்லையா. இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்டார்டிங்கில் மைனஸ்ஸு தென் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸை நம்ம எழுத வேண்டியதில்லை, தென் மைனஸ் இங்கே ஏ வேல்யூ, தென் பி வேல்யூ, தென் சி வேல்யூ. இதுதான் வந்து இதை ஒவ்வொரு சமுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்னென்னா, வி வாண்ட் டு ஃபார்ம் எ நியூ ஈக்குவேஷன், தென் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 2 ஆல்ஃபா, 2 பீட்டா, 2 காமா. வி வாண்ட் எ நியூ கியூபிக் ஈக்குவேஷன், ஒரு புதிய முப்படி சமன்பாடு தேவை. அதனுடைய ரூட்ஸ் வந்து 2 ஆல்ஃபா, 2 பீட்டா, 2 காமான் இருக்கு. இது வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா. புதுசாக இருக்கிறது 2 ஆல்ஃபா, 2 பீட்டா, 2 காமா. அப்போ நியூ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சிக்மா 1 எக்ஸ், தென் ப்ளஸ் சிக்மா 2 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சிக்மா 3 ஈக்குவல் டு 0. கீப் இன் மைண்ட் இங்கேயும் இதுக்கும் மைனஸ் வந்து வரும், செகண்ட் டேர்மும் ஃபோர்த் டேர்மும் மைனஸ் வரும். அப்போ இங்கே எக்ஸ் கியூப் ப்ளஸ் மைனஸ், இப்போ இது இதுதான் மூணு ரூட்டு. இதை ஆட் பண்ணுமா, சிக்மா 1 என்ன பண்ணணும், 2 ஆல்ஃபா, 2 பீட்டா, தென் 2 காமா, தென் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு, சிக்மா 1 எக்ஸ் ஸ்கொயர்டு, தென் ப்ளஸ் இங்கே டபுள் டபுளாக அப்படியே இது பண்ணணும், 2 ஆல்ஃபா, 2 பீட்டா. அப்போ என்ன வரும், 4 ஆல்ஃபா, பீட்டா, தென் டேக் த நெக்ஸ்ட் 1, 4 பீட்டா, காமா, தென் 4 காமா ஆல்ஃபா எஸ், தென் லாஸ்ட்டில் சிக்மா 3 மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே மல்டிப்ளை பண்ணால் 8 ஆல்ஃபா, பீட்டா, காமா ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம், எக்ஸ் கியூப் யூ டேக் 2 காமன், ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 4 ஆல்ஃபா, பீட்டா இல்லையா, 4 வந்து காமனாக எடுத்துட்டீங்கன்னா ஆல்ஃபா, பீட்டா, பீட்டா, காமா, காமா இது எக்ஸு, தென் மைனஸ் 8 ஆல்ஃபா, பீட்டா, காமா ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எக்ஸ் கியூப் மைனஸ், அதை ஆட் பண்ண என்ன வரும், மைனஸ் 2, அங்கே வேல்யூ பார்த்து எழுதிக்க, தென் ப்ளஸ் 4 இதோட வேல்யூ 3 இல்லையா. தென் சைனில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஐ ஒன்லி கமிட் அ மிஸ்டேக், ப்ளஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல என்ன மறந்துட்டேன் நான், எக்ஸ் எழுத மறந்துட்டேன் இந்த இடத்துல 3, தென் 12x ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0 இஸ் கியூபிக் ஈக்குவேஷன், தட் இஸ் முப்படி சமன்பாடு. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோமா. அது ஆன்சர் கரெக்டு. நெக்ஸ்ட்டு 1/ஆல்ஃபா, 1/பீட்டா, 1/காமா. அப்போ கியூபிக் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் கியூப் மைனஸ் சிக்மா 1
x by s plus sigma 2 s then minus sigma 3. என்ன கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், இங்கே வந்து மைனஸு தென் லாஸ்ட் ஒன்லேயும் மைனஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்மா ஒன்னை ஆட் பண்ணணும், ஒன் பை ஆல்ஃபா ஒன் பை பீட்டா ஒன் பை காமா எக்ஸ் ஸ்கொயர் தென் சிக்மா டூனா டபுள் டபுளாக மல்டிப்ளை, ஒன் பை ஆல்ஃபா பீட்டா தென் ஒன் பை பீட்டா காமா ஒன் பை காமா ஆல்ஃபா எஸ் லாஸ்டில் மைனஸ் ஒன் பை ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ தென் லாஸ்ட்டில் எக்ஸ் க்யூப் மைனஸ் வாட் இஸ் எல்சியம் ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா ஆல்ஃபா போக பீட்டா காமா தென் ஆல்ஃபா காமா தென் ஆல்ஃபா பீட்டா, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேயும் என்ன வரும், ஆல்ஃபா ஸ்கொயர் சாரி ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ ஆல்ஃபா பீட்டா போக மிச்ச காமா தென் ஆல்ஃபா தென் பீட்டா, இந்த இடத்துல எக்ஸு மைனஸ் ஒன் பை ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணு, ஈக்கு மைனஸ் அதுக்கு என்ன வரும், செகண்ட் வரும், செகண்ட் என்ன த்ரீ பை மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஒன் மைனஸ் டூ பை மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் பை லாஸ்ட்டு ஒன் பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. இதே இந்த ஃபோரை வந்து கிராஸ் மல்டிப்ளை, அதுக்கு முதல்ல சைனை சரி பண்ணிக்க, மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு த்ரீ பை ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் தென் ப்ளஸ் இது இது கேன்சல் பண்ணால் ஏன்னா ஃபோர் அப்படியே இருக்கட்டும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ டூ பை ஃபோர் எக்ஸ் தென் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டேக் எல்சிஎம் ஃபோர் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் முப்படி சமன்பாடு. ஸோ அந்த ஆன்சர் வந்து கரெக்டு. இப்போ அடுத்தது சப்டிஷன் ஃபோர். ஸோ வாட் இஸ் கியூபிக் ஈக்குவேஷன், முப்படி சமன்பாடு, எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்மா ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா டூ எக்ஸ் மைனஸ் சிக்மா த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் க்யூப் மைனஸ் சிக்மா ஒன்னுக்கு வந்து இதை அப்படியே ஆட் பண்ணலையா, மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இங்கே சிக்மா டூ என்ன பண்ணோம், இதே இதையும் மல்டிப்ளை பண்ணு, மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு தேர் ஃபோர் ஆல்ஃபா பீட்டா. அப்போ அடுத்தது மல்டிப்ளை பண்ண என்ன வரும், பீட்டா காமாவா. அடுத்தது இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணு தென் ப்ளஸ் காமா ஆல்ஃபா எக்ஸு தென் லாஸ்டில் இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு ஜீரோ. தர்ஃபோர் எக்ஸ் க்யூப் டேக் மைனஸ் காமன் அப்போ ப்ளஸ் ஆயிரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா எக்ஸ் ஸ்கொயர் தென் திஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் எக்ஸ் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். ஃபீலிங் டயர்ட். ஸோ இங்கே எக்ஸ் க்யூப் அதை ஆட் பண்ண என்ன வரும், மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ தென் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் த ரிக்வயர்ட் ஈக்குவேஷன்.